என்னம்மா பாக்குறீங்க, காலியா இருக்குதுன்னா? இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி தீர்த்தது இல்ல, சம்பளத்துக்காக தீர்த்தது. ரெண்டு ஒண்ணுதான் தொங்குது, எது பிடிக்குன்னு சொல்லுமா எடுத்தாரேன். நல்ல ஐட்டம் எதுவுமே இல்லையே. நல்ல ஐட்டம் வேணும்னா நாலு கடை தள்ளி போமா. வரங்க ஏந்திரிச்சு அவரை சொல்றீங்க? பின்ன எழுதி குதிச்சு அவரை சொன்னேன். வரங்க என்ன 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 இப்ப என்னப்பா சவுத்து ஜாஸ்தியா இருக்கு? சம்பளம் தான் தரல, சவுத்து கூட வரக்கூடாதா? இப்ப தெரியுது ஏன் வியாபாரம் படுத்து போச்சு. இல்லன்னாலும் நம்ம கடையில வியாபாரம் இருந்துருச்சுன்னு டான்ஸ் தான் ஆடிச்சு. ஏங்க சரக்கே இல்லாம கண்ணாடி பேர் எல்லாம் எப்படி இங்க வைக்கிறது? யாராவது பார்த்தா ஏலம் போறதாங்கப்பா. இப்ப ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணு. அட போங்க, போனும் தெரியல. எப்ப எடுத்தாலும் சரி, யாரா ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ரிப்போர்ட் பண்ணு. ரிப்போர்ட் பண்ணா காலையில போன் எடுத்தேன். எவனோ ஒரு ஆறு பிளேட் பிரியாணி அரையறையா கட்டி அனுப்புன்றான். நான் சொன்னேன், எப்பா பிரியாணி ஒரு கடைலடா, பிரேசரி கடைன்னு சொன்னேன். போன கீழே வேற நாயாயிட்டான். நல்ல வேலை நான் போன எடுக்கல. ஏன் என்ன நாயான்பானே? இப்பதான் பேசுங்களேன். எதுக்கு இப்ப நாயான்னு சொல்லட்டும்? நீ விட்டா பேசிக்கிட்டு இருப்பிய. ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணுப்பா. சுந்தரமூர்த்தியா? ஆமா, ஊட்டிக்கு போயிருந்தீங்களே, எப்ப வந்தீங்க? எதே ஊட்டியில மூடு வந்து உடனே வந்துட்டீங்களா? ஊட்டிக்கு போனாலே மூடு வருமே. என்ன உங்க பார்ட்னர்கள் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா என்னது? இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. சரி, 26ல 4, சரி 32ல 4, சரி பாருங்க. இதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் பில் எல்லாம் வேண்டாங்க. அட்ரஸ் சொல்லுங்க. 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஓகே ஓகே. மாணிக்கா, நேர்ல பேசாம போன்ல ஒரு பல்க் ஆர்டர் குடிச்சிட்டப்பா. என்னங்க சொல்றீங்க? 22ல 4, 26ல 4, 32ல 4, 12 சேல் டாக்ஸே வேணாங்கிறான். நமக்கு வேணாம். அந்த கடைக்காரன் இங்க போய் சப்ளை பண்றதுக்கு முன்னால இங்க இருக்கிறத தீராஞ்சி நீ சப்ளை பண்ண பார்த்து கொஞ்சம் ஏமாந்தவனா தான் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிரு. எப்படி நம்ம கடையில சேருதான் பாக்குறேன், இல்லன்னா என் வீட்ல இருந்து எடுத்துக்கிறேன். ஆமா, அட்ரஸ் என்ன? 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அவருக்கு எதுக்கு பிரா? சரி விடுங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நானே உங்களை கைத்தட்டி நிறுத்தி பேசுறது ஆச்சரியமா இருக்க. வாங்க, மேலதான் என் பிளாட் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கு. என்ன கண்காணிக்கிறது கூட உங்க டியூட்டி தான். சும்மா வாங்க, நான் ஒண்ணு உங்களை பிழங்கிட மாட்டேன். ஒரு பொம்பளை கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவ்வளவு பயப்படுறீங்களே? உங்க வீரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானா? வாங்க உள்ள வாங்க வாங்க. இதான் என் ஃப்ளாட், ப்ளீஸ் கம். உட்காருங்க, ப்ளீஸ் டேக் யூ சீட். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. காஃபில நான் ஒன்னும் விஷயத்தை கலந்துட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் தொழில நான் தொடர்ந்து செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்தத நினைச்சதும் முதல்ல உங்க மேல எனக்கு கோபமா தான் இருந்தது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திருந்தி வாழறதுக்கு நீங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லதா, அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது கூட வேண்டாம் சொல்றீங்களே. ஓகே, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஐயோ மை காட், ஐ அம் சாரி. காக்கி சட்டையில கரப்பிடிஞ்சு போச்சே. காவல் அதிகாரியா என் வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி கரப்படைஞ்ச உடையோட போக கூடாது. அதை கைட்டி கொடுங்க, நான் கசக்கி கொடுக்கறேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் புறப்படுறேன். ஆ ப்ளீஸ் உட்காருங்க. உடையத்தான் கசக்கிறேன்னு சொன்னேனே தவிர உங்களே இல்ல. தைரியமா கைட்டி கொடுங்க.
Nonsense. Inspector sir, நீங்க ஏன் என் தொழில தொடர்ந்து செய்ய விடாம தடுக்கறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என் மேல ஆசை, ஆனா அது எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே வந்தா நானா உங்க ஆசைக்கு இணங்க வேணுதானே? அப்படி செஞ்சீங்க பரவாயில்ல. இனிமே நான் டிலே செய்ய விரும்பல. ஐ அம் ரெடி. ஸ்டூபிட் நான்சென்ஸ். யார் சொன்னது எனக்கு ஆசைன்னு? சும்மா இந்த இன்ஸ்பெக்டர் பிகுலா வேண்டாம் சார். வாங்க, யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நம்ம ரெண்டு பேரோட போயிடும். ஓ கொஞ்சம் இருங்க, காசு கொடுத்து என்ன அனுபவிக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் வெள்ளடிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். எஸ் வாங்க உள்ள வாங்க. நல்ல வேளை நான் ஃபோன் பண்ண உடனே வந்தீங்க, இல்லைன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமாங்க, ஏதோ இவர் தாங்க, இவர் தான் தன் ஆசைக்கு என் இணங்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணாருங்க. ஹியர் போஸ்ட் மீ ரஜன் சார், தயவு பண்ணி என்ன தப்பா நினைக்காதீங்க. அபாண்டமான ஒரு பழிய சுமத்தி என் கடமைக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண பாக்குறேன். பிளீஸ் நம்பாதீங்க சார். ராஜன், நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன் எதிர்பார்க்கவே இல்லை. கடமையில நேர்மை தவறாத ஆபீசர் இருந்தா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டேன். இல்ல சார், அவ தொழிலுக்கு நான் தடையா இருக்கேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன பழிவாங்க பாக்குறா சார். பிளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். Shut up. பெட்டா. எடுத்துட்டாங்க எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, முதலாளிக்கு பழைய பாக்கி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்தா அவரும் ஆச்சரியப்பட்டு போனாரு. இது நம்மளுதானா, இது நம்மளுதானா? நம்மளுதானா நாலு தடவை கேட்கறத விட என் மூணு மாசம் சம்பளத்தை கொடுத்துருங்களேன் மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாரு. சத்தம் மட்டும் பேசாதீங்க, நாலு பேர் காதுல விழுந்தா கண்ணுப்பட்டு போயிருங்க. எவ்வளவு ரூபாங்க? 750 ரூபாய். அப்படியா? 750 ரூபாயா? எங்க முதலே புறப்படுங்க, மளிகை கடை பாக்கி திட்டு வந்துருவோம். சும்மா இருக்கு, மனுஷன் காஞ்சு போய் வந்திருக்கான், கடைக்கு போகணுமா? என்ன என்ன என்ன? உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என்ன என்ன சொல்ல பாப்போம். எனக்கு தெரியுமே, வாயில போடுங்க. வாயில போடவா? மூதேவி மூச்சடைக்கு செத்து போவ. அப்ப ஸ்வீட் இல்லையா? ஆ, உன்ன ஸ்வீட்டா? அது இல்ல, வேற ஒண்ணு. என்ன என்ன சொல்லு பாப்போம். எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால குனிய முடியலன்னு. நீங்களே என்னடி பாம்பே தொடப்ப வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடப்ப கட்ட, தொடப்ப கட்டையாலே அடிப்பாமா? அது இல்லடி, வேற ஒண்ணு. அது என்ன என்ன சொல்லு பாப்போம். நீங்களே சொல்லுங்களா. இத பாரு, இத பாரு, நல்லா பாரு. டாங் 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 டாங். ஐயா, என்னங்க
நானடா புது மனுஷனடா பொண்டாட்டி வர வேணாங்கிற இல்லங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆய் போயிருங்க ஏன்டா கத்து முடுறேன் நிலைமை சரியில்லைங்க வந்துடாதே என்ன இவரு வாங்கிறாரு அப்புறம் வராதேங்கிறாரு ஒருவேளை லேட் ஆயிடுச்சு கோச்சுக்கிறாரோ எதுக்கு சீக்கிரமாவே போயிடும் இந்த ட்ரெஸ் தானா நல்லாவே இருக்கு எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க என்னடா சொல்ற அது இல்லங்க இந்த ட்ரெஸ் நீங்க வீட்டுக்கு போய் உங்க சம்சாரத்துக்கு போட்டு ரெடி பண்ணுங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் எதுக்கு பாக்கத்தான் முதலாளி என்ன வேணும் என்ன வேணுமா அடிக்கிற அடியில அரகா போடுவேன் இருபத்தி ரெண்டுல நாலு இருபத்தி ஆறுல நாலு முப்பத்தி ரெண்டுல நாலு பொண்ணுங்க ஓணும்னு போன் பண்ணியா வெறும் பிரேசர் கொண்டு ரூம்ல வச்சுட்டு 3000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டேன் பொறுமையா பொறுமையா சொல்லுங்க என்ன நடந்தது என்ன நடந்ததா தெரியாம தான் கேக்குறியா ஏயா கோட்டையை சூட்டையை மாட்டிக்கிட்டா ஆள் அடையாளம் தெரியாது நினைச்சுக்கிட்டியா ஆள் அடையாளம் தெரியாது அப்ப பிரேசரிய கொடுத்துட்டு 3000 ரூபாய் வாங்கிட்டு போனது என் தம்பி தான் மேனேஜர் கேசிட்ட கூட்டு போய் 3000 ரூபாய் வாங்கி உங்கள்ட்ட கொடு நீங்க போய் காசு எடுத்துருங்க வர வாங்க யாரோ கொடுத்த பணத்துக்கு நானே எங்க திருப்பி கொடுக்கணும் அது வேற யாரும் இல்லையா என் கூட பிறந்த தம்பி தான் அவனுக்கு எந்த வகையிலயாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அவன் வேண்டாம் வேண்டாம்னே சொல்றான் இந்த வகையிலயாவது ஒரு 3000 ரூபாய் போய் சேர்ந்தது அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாரி மேடம் இப்ப உங்களை ஏத்திட்டு போக முடியாது என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இந்த மருந்து அர்ஜென்டா கொண்டு போய் கொடுக்கணும் அதுக்காக தான் வேகமா போயிட்டு இருக்கேன் அப்படியா அப்ப முதல்ல உங்க வீட்டுக்கு போய் இந்த மருந்து கொடுத்துட்டு அப்புறமா என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணா போதும் ஓகே மேடம் கொஞ்சம் இருங்க இப்ப நான் வந்துடுறேன் அம்மா அம்மா அப்பா வந்தாச்சு எல்லாருக்கும் வேண்டியவர் என் பேரு ராணி அப்ப சரி நான் புறப்படுறேன் லட்சுமி இந்த மாத்திரைய 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடு இந்த மாத்திரைய 6 மணி நேரம் கழிச்சு சாப்பிடு குழந்தைகளை பத்திரமா பாத்துக்க கவலைப்படாம போயிட்டு வாங்க பக்கத்து வீட்டு பாட்டி தான் துணையா இருக்காங்களே போயிட்டு வாங்க சரி புறப்படலாமா வாமா இந்த வேண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டுங்க குழந்தைங்க இருக்க வீட்டுல வெறும் கையா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மனைவிக்கு மருந்து கொடுக்க போறேன்னு தான் சொன்னீங்களே தவிர உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் ஏன்னா குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு அழகா இருக்கிற நீ எப்படி இந்த லைனுக்கு வந்தேன்
இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரூம்ல இருக்கிறத விட என்கிட்டயே பர்மனண்டா வந்துடுறியா? என்ன சொல்ற? ராணி, ராணி, என்ன திடீர் எழுந்துட்ட? I'm not in mood. அப்போ எதுக்காக பணத்தை திருப்பி தர்ற? சாப்பிட்டாதான் பில் போடுற பழக்கம் எனக்கு. Come on, take it back. சரி ராஜன், நீ எப்படியோ ஒரு வேலை எதிர்பார்த்தேன், ஆனா என் கையாலேயே உனக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ அம் சாரி, ஐ ஹேவ் டு சஸ்பெண்ட் யூ ஃப்ரம் சர்வீஸ். என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு உன்னோட ப்ரோக்ராமே என்னோட தான் நீ சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. பரவா ஆக்கிக்கிட்டு இருந்த நீ இன்னைக்கு இரவ என்னோட செலவாக்க எப்படி முடிவு பண்ணுவேன்? இரவ பரவாத்தான் ஆக்கிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த இரவுல இருந்துதான் ஒரு புது உறவை உருவாக்கிக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். அந்த உறவை உங்களோடதான். ராணி, நான் கல்யாணம் ஆனவன், மூணு குழந்தைகளுக்கு தகப்பங்கிறத நீ மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா நீங்க தான் மறந்துட்டீங்க. அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா பல தடவை நான் உங்க டாக்ஸில வர்றப்ப அந்த கண்ணாடி வழியா பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன பார்த்து திருட்டுத்தனமா ஏறிச்சிங்க? சபலமா? அதுல ஒண்ணு தப்பு இல்ல, ஆசை வெக்க மரியாததுன்னு சொல்லுவாங்க. எதையுமே பழிச்சுன்னு கேக்குறது தான் என் பழக்கம். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அருமையான மனைவியும் அழகான குழந்தைகளும் இருக்கிறப்போ இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்படலாமான்னு தானே கேட்க போறேன். அது இல்லைங்க, இந்த சின்ன வயசுல உங்க மனைவி படுத்த படுக்கையாவும் பலகீனமாவும் இருக்காங்களே, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நல்லாதான் இருந்தா? நானும் அவளும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அந்த நாட்கள் மன்னிக்கவும்
இதனை மோகம் உண்டு இருவருக்கும் தாகம் உண்டு இளமை இனிமை இரண்டும் கலந்ததிங்கு இளமை இனிமை இரண்டும் கலந்ததிங்கு மன்மதனின் வீணையிலே மயக்கம் என்னும் ராகம் ஒன்று மாலையனும் நேரத்திலே மந்திரங்கள் போடி உண்டு மன்மதனின் வீணையிலே மயக்கம் எனும் ராகம் ஒன்று மலையின் நேரத்திலே மந்திரங்கள் போடி உண்டு